சுதர்சனம் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவை போற்றி அவர் துயில் கொண்டுள்ள திசை நோக்கி வணங்குகிறேன். உலகம் போற்றும் உன்னத தலைவர், எங்கள் குடும்ப தலைவர், மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். 100 ஆண்டுகளை கடந்து நிற்கும் இந்த திராவிட இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் தழைத்துவங்கி நின்று மதவாத எதேச்சாதிகார சக்திகளை எதிர்த்து போராட நமது இயக்கத்தில் வளமான கட்டமைப்பை இளைஞர்களுக்கு கொண்டு உருவாக்கி வரும் அன்பு சகோதரர் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி அவர்களை வணங்குகிறேன். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் மீன்வளம் மற்றும் கால்நடை பால்வளத்துறை மூன்றுமே ஒன்றை ஒன்று சார்ந்ததாகும். இந்த 3 துறைகளுமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் அரசின் திட்டங்களை முழுமையாக மக்களுக்கு எடுத்து சென்று 3 துறைகளையும் ஒருங்கிணைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும். இதனால் கிராமங்களில் வாழும் சாமானிய ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயன்பெற முடியும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு விவசாயியை விவசாய நிலம் வைத்திருப்பார், கூடவே அவர் வீட்டில் 1-2 மாடுகள் கோழிகளை வைத்து விவசாயிகள் பயன்படுத்தும் குட்டை அல்லது கிணறுகளில் மீன்களை வளர்த்தும் தான் வைத்து உள்ள ஆடு மாடுகளிலிருந்து பால் கறந்து வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்துவதுதான் விவசாயி. இதுதான் கிராமங்களில் உள்ள விவசாயிகளினுடைய உண்மை நிலை. நாம் வேளாண்மைக்கென்று 1 துறையும், கால்நடை மற்றும் மீன்வளத்துறைக்கு 1 துறையும், பால் வளத்திற்கென்று 1 துறையும் நிர்வாக உபயோகத்திற்காக வைத்திருந்தாலும் கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு விவசாயி கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் 3 துறைகளையும் தன்னுடைய வாழ்க்கை முறையில் ஒருங்கிணைத்து வாழ்வாதாரத்தினை பெருக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. இந்த சட்டமன்றத்தில் உரையாற்றும் நானும் ஒரு விவசாயி. என்னுடைய பாரம்பரிய தொழில் விவசாயம்தான். விவசாயத்தில் நாங்கள் அப்பொழுதே எங்களுடைய வயல்களில் நெல், கத்திரி, வெண்டைக்காய், கீரை வகைகள் எல்லாம் பயிரிட்டு இருக்கின்றோம். ஒரு செய்தி என்னை ஆச்சரியத்துக்குள்ளாகிறது. அண்மையிலே நடந்து முடிந்த 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே வாக்காளருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அது என்ன வாக்குறுதி என்றால், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை அவர் அளித்தார். 32 ஆண்டுகளுக்கு முன்பே நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் வளர வேண்டும் என்று, விவசாய குடும்பங்கள் செழிக்க வேண்டும் என்று, விவசாயிகள் பொருளாதாரம் உயர வேண்டும் என்று எண்ணி தமிழகத்தில் மின்சார திட்டத்தை, இலவச மின்சார திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்த விவசாய மக்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் 1 லட்சம் விவசாய பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி விவசாயிகளின் வயிற்றில் பால் வளர்த்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அவரின் தொழில்நோக்கு பார்வையும் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழகம் எப்படி திகழ வேண்டும் என அவர் திட்டங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதை குறிப்பாக எதிர்கட்சியில் இருப்பவர்களும் பாஜக கட்சியில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதிகம் பேச விரும்புவதில்லை. என்னுடைய திறமையும் நிர்வாக திறமையும் செயல்பாட்டிலே காண்பிப்போம் என்று பலமுறை நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர் அறிவித்த கடந்த அறிக்கையில் அறிவித்த 86 அறிவிப்புகளில் 80 அறிவிப்புகளுக்கு அரசாணை பிறப்பித்துள்ளது நமது அரசு. அதே நேரத்திலே உணவு தானிய பரப்பு 3,26,000 ஏக்கர் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நிலத்தில் உற்பத்தியும் 10 லட்சம் டன் நமது ஆட்சியிலே அதிகப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் இதுவரை இந்த நாட்டிலே இல்லாத அளவுக்கு உழவன் செயலி என்ற அந்த இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உற்பத்தி பொருட்களுக்கு விற்க முதன் முதலாக இந்தியாவிலே ஒரு தொழிற்பட்டை திருவாரூர் மாவட்டத்திலே தொடங்க நம்முடைய அரசு நம்ம எத்தனைத்திருக்கிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வேளாண் துறையில் மற்ற துறைகளில் எல்லாம் கண்காணிக்க முதல்வரின் ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக டேஷ்போர்டு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 22-23 வேளாண் நிதி அறிக்கையில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், மொத்த நிதி ஒதுக்கீடு 33,768 கோடி. 21-22 மொத்த திருத்திய மதிப்பீடு 32,775 கோடி. ரெண்டாவது, அனைத்து துறை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை 3,204 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்துவதற்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு அதாவது 21-22
1997 கிராம பஞ்சாயத்துகள் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டு பயன்பெற்றுள்ளன என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல்வரின் மாணவரின் நில மேம்பாட்டு திட்டத்தில் 3000 மாணவரின் நில தொகுப்புகளில் 7.5 லட்சம் ஏக்கர் மாணவரின் நிலங்கள் பயன்பெறுவதற்கு ₹132 கோடி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இயற்கை வேளாண்மையை பற்றி, மாநிலத்தில் உள்ள இயற்கை வேளாண்மை பற்றி நம்ம நாடே போற்றுகின்றது. அதே போல இடுபொருட்கள் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு 77 கோடி மதிப்பில் மாநில வேளாண்மை மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. பயிர் காப்பீட்டு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திட 2546 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களை கொண்டு முதல் மண்டலம், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தென்காட்சி, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருச்சி, கரூர், திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை கொண்டு 2வது மண்டலம், அதே போன்று கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து துவரை பருப்புக்கென சிறப்பு மண்டலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுதானியங்களின் ஊட்டச்சத்து பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறுதானிய விழாக்கள் மாவட்டதோறும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சூரியகாந்தி மற்றும் சோயாபீன்ஸ் ஆகியவற்றிற்கு சிறப்பு கவனம் செலுத்தி எண்ணெய் வித்துக்கள் ₹29 கோடிக்கு ஊக்குவிக்கப்படுவதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது டிஜிட்டல் விவசாயம், இதுவரை இந்தியாவில் எங்கும் இல்லாத விவசாயத்தை இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அனைத்து கிராம நிலங்களுக்கும் புவியீடு குறியீடு, புதிய பயிர் திட்டத்திற்கான பரிந்துரை, பூச்சி மற்றும் நோய்களுக்கான செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சி, நீர்ப்பாசனத்தில் தானியங்கமயமாக்குதலுக்கு நவீன இணையதள தொழில்நுட்பம், மண்வள அட்டைகளுக்கான தமிழ் மண் வளம் இணைய முகப்பு, பயிர் சாகுபடி பரப்பினை கண்காணிக்க தொலை உணர்வு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், இடுபொருட்கள், விதைகள் மற்றும் கன்றுகளை ஆன்லைனில் பதிவு செய்து விநியோகம், வேளாண் விரிவாக்க மையங்களில் பணமில்லா பரிவர்த்தனை, மயிலாடுதுறையில் புதிய மண் பரிசோதனை கூடம், உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் ஆதிதிராவிட பழங்குடியினர்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம் வழங்க 5 கோடி, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்காக சிறப்பு நிதிக்காக 5 கோடி, கரும்பு விவசாயிகளுக்கு ₹195 மெட்ரிக் டன்னுக்கு ஊக்கத்தொகை அளித்து மொத்தமாக ₹2950, கரும்பு சாகுபடிக்கு 10 கோடி உதவி, சர்க்கரை ஆலைகள் உணவகத்திற்கு ஆய்வகத்தை நவீனமாக்கல், தானியங்கள் எடைகள் உருவாக்க 4.5 கோடி, மின் இணைப்பு வழங்கப்பட்ட தாக்க பயனாளிகளுக்கு நுண்ணுயிர் பாசனம் அமைப்பதற்காக 20 கோடி நிதியுதவி, தோட்டக்கலை பயிர்களில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க 30 கோடி, தென்னை, மா, கொய்யா மற்றும் வாழை தோட்டங்களில் ஊடு பயிருக்காக 27 கோடி, பசுமைக்குடியில் நிழல் வலைக்கூடம், நிலப்போர்வை, ஹைட்ரோபோனிக்ஸ், செங்குந்து தோட்டம், வெர்டிக்கல் கார்டன் போன்ற உயர் தொழில்நுட்பங்களுக்கு 25 கோடி, தேனி வலுப்பு தொகுப்புக்கு 10 கோடி, உழவர் சந்தைகளின் காய்கறியின் வரத்தை அதிகரிக்க சிறப்பு திட்டத்திற்கு 5 கோடி, காய்கறிகள் பாரம்பரிய ரகங்களை மீட்டெடுக்க 2 கோடி, பருவம் இல்லாத நேரத்திலே தக்காளி சாகுபடியை ஊக்குவிக்க 4 கோடி, பனை மேம்பாட்டிற்காக 2.65 கோடி, பண்ணை இயந்திரமாக்கலை ஊக்குவிக்க 150 கோடி, முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு சென்று திட்டத்திற்காக 3000 பம்பு செட்டுக்கு 65 கோடி மற்றும் 3 கோடி செலவில் 145 சூரிய சக்தி உலர்த்திகள், 50 உழவர் சந்தைகளை சீரமைக்க 10 கோடி மற்றும் 10 உழவர் சந்தைகள் அமைக்க 10 கோடி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு உழவர் சந்தையில் மாலையில் சிறுதானியங்கள் பயிர்வர்கள் விற்பனை செய்ய அனுமதி, மதிப்பு கூட்டல் மற்றும் உணவு பதப்படுத்துவதற்கு முன்னுரிமை, திண்டிவனம், தேனி மற்றும் மணப்பாறையில் 381 கோடி மிகப்பெரிய அளவிலான உணவு பூங்காக்கள், கீரா கிராம அளவிலான மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தல் மையங்கள் 38 கிராமங்களில் அமைக்க 95 கோடி. இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய முதல்வர் அவர்களும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். கழக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு ஆடு வளர்ப்போர், மாடு வளர்ப்போருக்கு நலவாரியம் அமைக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள், அதை அமைத்து தர வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஆடு மாடு வளர்க்கின்ற நலவாரியம் ஒன்று அமைத்து அது நடந்து வந்தது. கடந்த கால ஆட்சியில் அந்த நலவாரியங்களெல்லாம் எப்படி முடிவுக்கு வந்ததோ அதுபோல ஆடு மாடு வளர்க்கின்ற நலவாரியமும் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள்.
அந்த ஃபைலும் எங்களிடம் வந்திருக்கின்றது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களிடம் மேலான கவனத்தை கொண்டு சென்று அவர்களுடைய கருத்தை கேட்டு அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். உறுப்பினர், அதாவது பொன்னேரி தாலுக்கா 9 பிற்காகுகளை கொண்டது. ஏறக்குறைய நிறைய மக்கள் தொகை 3 தொகுதியை அடங்கியது. 3 தொகுதியில் அந்த பொன்னேரி தாலுக்கா வருது. நிர்வாக பண்ண முடியல, ஒரே தாசில்தார். ஏன்னா ரெவன்யூ தான் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. அதனால் அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள்லாம் டிலே ஆகுது. அதனால் பொன்னேரி தாலுக்காக 2 பிரிக்க வேண்டும். அதே போன்று மாதவரத்திலிருந்து சோழவரத்திற்கு உயர்மட்ட பாலம் ரெடியாகி டிபிஆர்லாம் ரெடியாகி 1800 கோடியில் ரெடியாக இருக்குது. நம்முடைய பிடபிள்யூடி மினிஸ்டர் ஹைவேஸ் அமைச்சர் இருக்கார், பல முறை சொல்லியிருக்கேன். அதை தயவு செய்து கொண்டுட்டு வரணும். ஏன்னா நெல்லூர் வரை டிராஃபிக் ஜாம் இருக்குது, நிறைய தொழில்பேட்டை சிசிடி இருக்குது, நம்ம கும்மிடிப்பூண்டி தொழில்பேட்டை இருக்குது, மாநல்லூரில் ஒரு பெரிய தொழில்பேட்டை வரப்போகுது. இப்படி நிறைய அதை திருமுலவாயில் மகளிர் தொழில்பேட்டை இருக்குது. இப்படி நிறைய இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல், ஏறக்குறைய 100,000 மக்கள் இறந்திருக்காங்க விபத்தில். தயவுசெய்து கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக, மாதவரத்திலே பாவினுக்கு சொந்தமான 450 ஏக்கர் நிலமாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்போ சொன்னார்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. சென்னை மிக பிரமாதமாக வளர்ந்து இருக்கின்றது. வடசென்னையிலே தொழில்நுட்பம், இது போன்ற தொழில்நுட்ப பூங்காக்கள் இல்லை. டைடல் பார்க்கை அப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் 98 ஆரம்பித்தார். அதற்கு பிறகு தென் சென்னை மிக பிரமாதமாக வளர்ந்து இருக்கின்றது. ஆக அந்த 450 ஏக்கரிலே ஏதாவது இடத்தை செலக்ட் செய்து அங்கே ஒரு தொழில்நுட்ப பூங்கா அமைத்து வடசென்னை மக்களுக்கு, பெரிய இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு இதுவை ஏற்படுத்தி தர வேண்டும். அதாவது பசுமை விகடன் குழுமத்தால் நடத்தப்படுகின்ற பத்திரிகை, அதனுடைய சந்தாதாரம் நான் ஏறக்குறைய 10 அதை வாங்கி படித்துக் கொண்டிருக்கின்றேன். சாதாரண விவசாயி கூட ஊக்குவிக்கிற அளவுக்கு அந்த பசுமை விகடன் பிரமாதமாக இருக்கின்றது. அதை எல்லா லைப்ரரியிலும் ஊராக ஊராட்சி லைப்ரரியிலெல்லாம் அதை அளிக்க, அதை எல்லா மக்களும் பார்க்கும் விதத்திலே அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய தொகுதி பிரச்சனைகளை நான் படித்ததாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.